அவங்களுடைய ஆணுறுப்பு படுற மாதிரி பண்றாங்க. அது மட்டுமா, இன்னும் மோசமா நிர்வாணமா இருக்க வீடியோஸ்லாம் காட்டுறது, இல்ல அவங்க நிர்வாணமா நிக்கிறது, இல்லைன்னா அவங்களோட ஆணுறுப்பத்தோட சொல்றது, உதட்ட பிடிச்சி கிள்ளினாவோ, இல்ல உதட்டுல கடிச்சாவோ, இல்ல கன்னத்தை கடிச்சாவோ, இல்ல உதட்டுல முத்தம் கொடுத்தாவோ. பொதுவா வயசுக்கு வந்த பொண்ணுங்க கிட்டதான் உன்னோட மார்பு பகுதி, உன்னோட பெண்ணுறுப்பு பகுதி நீ ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும், மத்தவங்க தொடவோ சீண்டவோ கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துறோம். நம்ம வீட்டுல 5 வயசுல இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரமா? எது 5 வயசு குழந்தைக்கா? அதுக்கு மார்புனா என்னன்னு தெரியுமா, பெண்ணுறுப்புனா என்னன்னு தெரியுமா, ஆணுறுப்புனா என்னன்னு தெரியுமா கேட்டா, உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில 5 பெண் குழந்தைகள்ல 1 பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்களாம். அதே மாதிரி 13 ஆண் குழந்தைகள்ல 1 ஆண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்களாம். இது எல்லாமே 17 வயசுக்குள்ள இருக்கவங்க. இதை விட மோசமா 2-4 வயசுக்குள்ள இருக்கவங்கல்ல 4 பேத்துல 3 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்களாம். இதெல்லாம் யார் பண்றாங்க, யாருன்னே தெரியாதவங்களா அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச எடுத்த வீட்டுக்காரன் தான் மேல் வீட்டு மாமா, கீழ் வீட்டு தாத்தா, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பண்றாங்களாமா. இது வரைக்கும் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமைகள்ல 90% அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே தான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு புள்ளியல் விவரம் கூட இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, இப்படி நடக்காம இருக்கணும் அப்படின்னா, ஒரு பேரண்டா ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, நம்ம என்னென்ன சொல்லிலாம் வளர்த்தணும், ஒரு பேரண்டா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒருவேளை நம்ம குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆளானா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இது மிக முக்கியமான பதிவு, கட்டாயம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு. உங்களுக்கு தமிழ் புரிஞ்சிச்சு அப்படின்னா முழுமையா அந்த பதிவை பாருங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னோட பேரண்ட்ஸ்லாம் படிக்காதவங்க, ஆனாலும் சின்ன வயசுல இருந்து ஒரு கண்டிப்போட இப்போ வரைக்கும் கூட நிறைய அட்வைஸ் சொல்லி தான் என்ன வளர்த்திட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸுமே நல்லா படிச்சவங்களா இருக்காங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்போ அவங்க அவங்க குழந்தைகிட்ட என்ன சொல்லி தரணும் அப்படின்னா, மத்தவங்க கிட்ட எந்த அளவுக்கு பழகணும் அப்படின்னும், மத்தவங்க பழகறதுக்கு எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்றதே கட்டாயம் சொல்லி தரணும். சோ இதைத்தான் குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட் டச் பேட் டச் எப்ப நம்ம குழந்தைக்கு சொல்லி தரலாம்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நம்ம சொல்லி தர தேவையில்லை. நம்மள தாண்டி ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு போவாங்க, அப்பதான் இதை பத்தி நம்ம சொல்லி தரணும். எங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுல நம்ம சொல்லி தரதுனால என்ன புரிஞ்சுக்க போகுது அப்படின்னா, அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ரைம்ஸ் ஆவோ இல்ல கேம்ஸ் ஆவோ இந்த குட் டச் பேட் டச் என்ன அப்படின்றத அவங்க மனசளவுல நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப குட் டச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய தலை எப்படி தடவினாவோ இல்ல ஹேண்ட் ஷேக் பண்ணாவோ அது குட் டச். அப்ப நம்ம சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தரணும். இதே அந்த குழந்தைய உதட்ட பிடிச்சி கிள்ளினாவோ, இல்ல உதட்டுல கடிச்சாவோ, இல்ல கன்னத்தை கடிச்சாவோ, இல்ல உதட்டுல முத்தம் கொடுத்தாவோ, இது பேட் டச், நோ இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நீங்க சொல்லணும். இப்படி பண்ணீங்கன்னா அம்மாட்ட சொல்லிடுவேன்ற அளவுக்கு நீங்க குழந்தைக்கு சொல்லி தரணும். அதே மாதிரிதான் அவங்களோட நெஞ்சு பகுதி, அவங்களோட மார்பு பகுதி, அவங்க 2 கால்களுக்கும் இடைப்பட்ட பகுதி, அவங்களோட பின் பகுதி, இங்கெல்லாம் அவங்க தொட்டாவோ இல்ல அடிச்சாவோ இல்ல வேற ஏதாவது பண்ணாவோ நோ சொல்லிடணும். அந்த இடத்த விட்டு வந்து அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ இல்ல தாத்தா கிட்டயோ இல்ல பாட்டி கிட்டயோ நீ சொல்லிடணும்னா பாப்பா அப்படின்னு நீங்க சொல்லித்தரணும். இதே மாதிரிதான் ஆண் குழந்தைகளுக்குமே அவங்களுடைய மார்பு பகுதி, அவங்களுடைய ஆணுறுப்பு பகுதி, அவங்களோட பின் பகுதி இந்த மாதிரிலாம் யாராவது டச் பண்ணாங்க அப்படின்னா, நோ இது பேட் டச் அப்படின்றதே அவங்களுக்கு சொல்லித்தரணும். முக்கியமா ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு பெண் குழந்தைகிட்ட எந்த மாதிரி பழகணும், எந்த லிமிட்ல அளவு பழகணும் அப்படின்றத அந்த ஆண் குழந்தை வளர வளர கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து சொல்லித்தரணும். மிக முக்கியமா நம்ம குழந்தைகிட்ட உன்னுடல் உன்னுரிமை, உன் பெர்மிஷன் இல்லாம யாருமே உன்னை பேட் டச் பண்ணிடவே கூடாதுன்றத மிக ஆணித்தனமா சொல்லி வளர்த்தணும். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப தெளிவா குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பேரண்டா நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு குவாலிட்டியான டைமை நம்ம குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க காலையில ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன நல்லா படிச்சீங்க, யாரெல்லாம் பேசினா, என்னென்னலாம் சொன்னாங்க, என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இப்போ குட் டச் பேட் டச் இதையும் தாண்டி இன்னும் கொடூரமா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்க கொஞ்சதா அவங்க மடியில தூக்கி வச்சுட்டு அவங்களுடைய ஆணுறுப்பு படுற மாதிரி பண்றாங்க. அது மட்டுமா, இன்னும் மோசமா நிர்வாணமா இருக்க வீடியோஸ் எல்லாம் காட்டுறது, இல்ல அவங்க நிர்வாணமா நிக்கிறது, இல்லைன்னா அவங்களோட ஆணுறுப்பத்தோட சொல்றது, இல்லைன்னா அவங்க தோல்ல அவங்க கையில அப்படியே கம்பளி பூச்சி ஊற மாதிரி நிரடுறது. சோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது தப்பா ரைட்டா என்னன்னு நம்ம குழந்தைங்களுக்கு புரியாது. நம்ம டெய்லியுமே அந்த குழந்தைங்களுக்காக ஒரு குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னா, மா அந்த அங்கிள் இந்த மாதிரிலாம் காமிச்சாங்கம்மா, அந்த அங்கிள் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கம்மா நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான டைமை உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்லி நீங்கள் வளர்த்தணும். யாராவது உங்கள் அம்மாட்ட இதை சொல்லிடவே கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லணுமா? ஏன்னா அம்மாட்ட சொல்லாத மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க தப்பானவங்க, அதை உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லிடணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிடணும். அதே சமயம் உங்கள் அம்மா ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு யாராவது பயமுறுத்துனாங்கன்னா அப்போ பயப்படவே கூடாது.
தைரியமாக இருக்கணும், அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து அம்மாக்கிட்ட சொல்லணும் அப்படின்னும், யாராவது பேட் டச் பண்ணால் அந்த இடத்துலேருந்து நோ சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லி தைரியமாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லித்தரணும். இப்போ உங்கள் குழந்தை ரொம்ப சுட்டியான குழந்தை, எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு ஜாலியாக இருக்க குழந்தை, திடீர்னு அமைதியாக ஒரு பக்கம் இருக்குது, யார்கிட்டையும் சரியாக முகம் கொடுத்து பேச மாட்டேங்குது, எந்த வேலையும் இன்ட்ரெஸ்டாக பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, ஒருவேளை அந்த குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிருக்கலாம். அப்போ ஒரு பேரண்ட்டாக நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, என்னம்மா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, யாராவது உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்களா, உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன் பயமுறுத்துனாங்களா, உங்கள் அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன் பயமுறுத்துனாங்களாம்மா, என்னம்மா ஆச்சு, அம்மா உனக்கு ஃப்ரெண்டு தானே, அம்மா கிட்ட நீ எதுனாலும் சொல்லுவதானே அப்படின்னு அன்போடையும் அரவணைப்போடையும் அந்த குழந்தைகிட்ட பேசணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களே, ஆமாம்மா அந்த அங்குள் உங்கள் அம்மா ஏதாவது பண்ணிடுவேன் தாம்மா இப்படி சொன்னாங்க இப்படி பண்ணாங்கன்னு நம்மக்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே பேசுவாங்க. இப்போ இருக்க சொசைட்டியில் ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க, இவங்களாம் எதுக்காக வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க குழந்தைகள ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அவங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸு அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பே இல்லை, ஆனால் இதை எல்லாத்தையும் காட்டிலும் அந்த குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இந்த குட் டச்னா என்ன பேட் டச்னா என்னன்னு சொல்லித்தரது, அவங்களுக்கு முக்கியமான தைரியத்தை சொல்லித்தரது, இதுதான் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பேரண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன எப்படி தைரியமாக இருக்கணும் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் குழந்தைகிட்ட யாராவது தவறாக நடந்துக்கிட்டா, உங்கள் குழந்தை வந்து அம்மா இந்த மாதிரி இந்த அங்கிள் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், உடனே நீ எதுக்கு அங்கே போனால் உண்மையிலதான் எல்லா தப்பு, இனிமேல் அந்த வீட்டுக்கு போனேன் ஆச்சா பூச்சா நீங்கள் கத்துனீங்கன்னா, அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும், ஐயோ நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல, அதனால தான் அம்மா திட்டுறாங்க, இனிமேல் அந்த வீட்டுக்கு போய் விளையாடவே முடியாது போல் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்தால் கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால ஒரு பேரண்ட்டாக நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட உன் மேலே எந்த தப்பும் இல்லைடாமா, அவங்க தான் தப்பாக நடந்துக்கிட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி யார் பண்ணாங்களோ அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அப்படின்னாலுமே, இப்போ தான் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 இருக்குது, நீங்கள் அதுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத அவங்க கைட் பண்ணுவாங்க, அதுபடி நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எவ்வளோ நியூஸ் பார்த்துருப்போம், 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க, 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிட்டாங்க, அதுவும் யாரோ தெரியாத ஒருத்தவங்களாம் இல்லை, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம நெருக்கமான உறவினர்கள் நம்ம முன்னப்பட பழகினவங்க இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேரண்டோட மனநிலைமை எப்படி இருக்கும், நம்ம குழந்தைய வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குழந்தையும் படிக்கணும், நம்ம குழந்தையும் விளையாடணும், நம்ம குழந்தையும் நம்ம எப்படி இப்போ சமுதாயத்தில் வாழ்கிறோமோ அதே மாதிரி வாழணும். அதுக்காக சுற்றி முற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே தவறான கண்ணோட்டத்திலே பார்க்க முடியுமானா, அந்த மாதிரியும் பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி வளர்த்தணும் அப்படின்னா, இந்த குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன எப்படி தைரியமாக இருக்கணும்னு சொல்லித்தரணும். முக்கியமாக நம்ம குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆளானா, உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, அவங்க மேலே தான் தப்பு, அவங்க தான் அசிங்கப்படணும் வைக்கப்படணும், அவங்க தான் தவறான செயலை பண்ணியிருக்காங்க, நீ அசிங்கமோ வைக்கமோ படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த மாதிரி விதைய உங்கள் குழந்தைங்க மனசில் விதைக்கணும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லி தருவீங்க அப்படின்ற நம்புகிறோம். டாடா பை பை.